செம்ம ஹாப்பியாக கிளம்ப ட்ரிப்பில் லாஸ்ட் நேரத்தில் என்ன பண்ணாலும் மேலே கேமரா அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கைஸ். எனக்கு வயிறு எரியுதுல, நெருக்குது, மூச்சு வாங்குது. மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி கொட்டும். ரொம்ப லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கு. மலையேற கூப்பிட்டு போகிற சாகசம் கூட்டு வந்து விசில விட்டாங்க. இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம தான் அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி ஏறி இருக்குங்க? இதுதான் நான் கேட்டேன், எங்கே கூப்பிட்டு போறீங்க, எங்கே கூப்பிட்டு? காற்று இல்லை, தண்ணியும் இல்லை, சின்ன கேப் தான் நடந்து போயிட்டு இருக்கோம். டோட்டலாக வந்து தண்ணி கொட்டோம். ஓகே, மழை பெய்யும் போது கூட மலை ஏற. ஹே ஜேஆர், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலை. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஃபர்தராக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இப்போ தான் வந்துட்டு அது என்னது வேளாங்கண்ணி ட்ரிப்பை முடிச்சுட்டு ஸோ அப்படியே இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து சதுரகிரி மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான். ஸோ இங்கேருந்து ஒரு 40 நிமிஷம் வந்துட்டு ட்ராவல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபேமிலி எல்லாத்தையும் கீழே இறக்கியாச்சு. மேலே 4 பேர் ஏறுறதா பிளான். நான், எங்கள் பெரியப்பா ஒருத்தவங்க கேரளாலேருந்து வந்திருக்காங்க. ஸோ 2 தங்கச்சிங்க. ஸோ 4 பேரும் மேலே ஏறலான்னு பிளான். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த பெல் சிம்பிள் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஹே காய்ஸ், ஒருவேளையாக வந்துட்டு நம்ம கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபேமிலியாக தான் போயிட்டுருக்கோம். சதுரகிரி மலை, ஓகேவா? அதுதான் ரொம்ப நாளாக வந்துட்டு போகணும், ஃபர்தராக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ மீன்ஸ் அந்த பிளேஸை பாருன்னு. பெரியப்பா தான் இந்த மலைக்கு கூட்டு போகிறதுக்கு கைடு. ஸோ கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வாங்க போய் நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போனேன்னா ஏதாச்சும் டீ கடையில் நிப்பாட்டணும் முதல்ல, ஏன்னா டீ குடிக்கவே இல்லை. அதனால் டீ குடிச்சிட்டு முதல்ல டீ குடித்தா தான் அடுத்த தான் எனக்கு ஓடும். ஸோ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக கிளம்பி மலைக்கு தான் போகிறோம். சரி, அவங்க இன்னும் கொஞ்சம் போய் டீ கடை நிப்பாட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் பிளாக. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்துட்டு டீ குடிக்க வந்துட்டு ஒரு ஸ்பாட் எடுத்து நிப்பாட்டியிருக்கோம். இந்த பார்த்தீங்களா, எல்லாம் வந்துட்டு வடை கடைலாம் சாப்பிட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டீ குடிச்சு முடிச்சுட்டு டைரெக்டாக இங்கேருந்து மலைக்கு, அதான் சொன்னால ஆல்ரெடி இங்கேருந்து அந்த சதுரகிரி மலைக்கு தான் போகிறதா பிளானு. ஏதோ குச்சலாம் ஊனிட்டு ரொம்ப டஃப்பாக சொல்கிறாங்க. ஸோ என்ன வடையா, மசால் வடை, மசால் வடையா? வாங்க போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போய் பார்ப்போம். கோழி சிக்கன் போட்டு அதிகமாக வந்துட்டு நம்ம வாழைத்தொப்பி ரூட்டை யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு கம்மியாக இருப்பாங்க. இந்த லோக்கல் பீப்புள்ஸே இல்லை தெரிஞ்சவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம அந்த ரூட் வழியாக தான் போகிறோம். அது வழியாக போனால் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு இந்த டோட்டலாக இந்த ஊரோட வியூ பாயிண்ட்டே தெரியுமா. சரி, வாங்க மேலே போவேன். நான் இன்னும் கொஞ்சம் கிட்டே போய்க்கிறேன். இங்கே சுற்றி கோயில் நிறையா இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திருவிழா திருவிழாவாக இருக்குது. சின்ன சின்ன சந்தா தான் இருக்குது கைஸ். நம்ம இதில் தான் ஏற போகிறோம். அந்த வலிக்கு வலிக்கையா இருக்குதா அந்த கேப்பா? கேப் கேப். அங்கிருந்து நம்ம ஃபோட்டோ எடுப்போம். ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. தெரியுதா மலை, இந்த மலை தான் சொல்கிறாங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போகணுமா. வலுக்கும் ஷூ போடாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதனால் நான் ஷூ வேர் பண்ணிட்டு தான் போகிறேன் எப்படின்னு தெரில. ஸோ இங்கேருந்து சொன்ன மாதிரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 பேர் போகிறோம். நான் இன்னும் போக போக மேலே கரெக்டாக அந்த மலை அடிவாரத்துக்கு போயிட்டு நம்ம எப்படி கண்டினியூ பண்ணுறவங்க கூட. ஸோ இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள். சரிதா, இங்கே வந்தால் வந்துட்டு ரொம்ப முடியலன்னா அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், அந்த அடிவாரத்துக்கு போகிற என்ட்ரன்ஸ். இது தான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப கடைப்படுறாங்க, ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு இந்த ஆடி அமாவாசை அப்போது வந்துட்டு செம ஃபேமஸாக இருக்கும் இந்த கோயில். மேலே வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ பேர் வருவாங்க. இந்த ரூட்டு வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதே ரூட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் நீங்கள் ப்ளாகில் வீடியோஸில் பார்த்தா கூட லோக்கல் பீப்புள்ஸ் அந்தளவுக்கு வந்துட்டு லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த ரூட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. அவுட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்துட்டு வேறு ஒரு பாதையை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த பாதையை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். சரி, வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஆ, ஓகே ஓகே. மிரட்டி கூப்பிட்டு சாப்பிட சொல்றாங்க. ஒரு அளவே இல்லாம போச்சு. இப் ப சாப்பிடணுங்க. ஆமா, திருக்கு அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. நீயும் வாப்பே. நானுமாடா
ஆரம்பிக்க மலை ஏறுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சோறு போடுறோம்னாங்க. நம்மளுக்கு சோறு தான் முதல்ல முக்கியம். ஸோ சாப்பிட வந்துட்டு வந்தாச்சு, சாப்பிட போயிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்த வீதி ஸோ ஃபைனலி சாப்பாடு வந்துட்டு சான்ஸ் இல்லை கைஸ். போய்கிட்டே இருந்த மலை ஏறுறதுக்கு நல்லா வந்துட்டு சாப்பாடு போகிறேன்னா ஏன் நம்ம சோர்தான் முக்கியன்னு உள்ள ஓடி போய்ட்டு ஒரு கட்டு கட்டிட்டோம். வடை வச்சாங்க, கேசரி, பொங்கல், சாம்பார், சட்னி, வேறு லெவல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சுகந்திர அன்றைக்கி தான் நான் வந்துட்டு நான் மலை ஏற போகிறேன். ஸோ இன்றைக்கி தான் இந்த கோயில் மேலே ஏறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கொடி வரவல்ல வாங்க மறந்துட்டேனா. ஸோ அதுக்கு கொடி வாங்கிட்டு மேலே ஏறி நடந்து போய்ட்டுருக்கோம். இன்னும் இந்த வழியில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போனால் ஃப்ரெண்டில் வந்துட்டு அந்த அடிவாரம் வரும்னு சொல்கிறாங்க. அந்த அடிவாரத்தில் தான் மேலே ஏறணும். அந்த அடிவாரத்தில் கொஞ்சம் கடை இருக்குமா, அதோட அது விட்டால் மலைக்கு மேலே தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம மேலே நாங்கள் அப்படியே தண்ணி கேன் மட்டும் ஒன்றே ஒன்று வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியதான் பொறுமையாக. தேசிய கொடி குத்துவோமா? இருங்க இருங்க, வெயிட் வெயிட். கொடி வாங்க வேணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து சோறும் போட்டு கொடியும் கொடுத்தாங்க. வேலைக்கு தான் உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதா, நல்லா இருப்பீங்கடா நீங்கள். ஒரு வழியாக கொடி குத்தியாச்சு. வருத்தப்படம் கொடி வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டு கொடியும் கொடுத்து சோறும் போட்டு ரொம்ப பசக்கார பைப்பிளுங்க. அங்கே ரெண்டு பேரும் நின்று இருந்தானுங்க. திடீர்னு ஓய் 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 நானுங்க, என்னடா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, ப்ரோ சாப்பிட்டு போங்க ப்ரோ, நல்லா நிறையா சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு நானுங்க. பசக்கார பைப்பிளிங்களா இருக்கீங்க. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம மேலே கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் நீங்கள் பாருங்களேன், ஃபுல்லாக நெல்லிக்காய் தோப்பு, நெல்லிக்காய் செம்மையாக இருக்குது. ஆனால் இதை வந்துட்டு வாழை தோப்புன்னு சொன்னாங்கன்னா அது வரைக்கும் ஒரு வாழை மரத்தையும் பார்க்கல. நெல்லிக்காய் பார்த்துட்டேன், தென்னங்கன்னை பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் மாங்காய் மரம் இருக்குது. இது என்ன மரம்னே தெரியல, கொய்யா மரமா? ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு நெல்லிக்காய் தோப்பு தான் காய்ச்சி இருக்குது. எல்லாம் அந்த குண்டு நெல்லிக்காய் சொல்லுவாங்களே, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அப்படியே பழுத்து நிற்கிது. பிக்கலையா இல்லை ஏன்னு தெரில, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்களேன். ஃபுல்லாக இது பிச்சு சாப்பிட்னா செம்மையாக இருக்கும். ஆனால் வேலி போட்டிருக்காங்க, உள்ளே போனால் அடிப்பாங்க தோட்டக்காரனுங்க. வாங்க ஃப்ரெண்ட்டில் போயிட்டு அந்த அடிவாரத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேனா. ஆனால் அதுக்கு முன்னாடி போகிற வழி ஃபுல்லாக அந்த வியூ, இந்த நெல்லிக்காய் மரம் இதெல்லாம் இருக்கா? ஸோ அதெல்லாம் அவங்ககிட்ட காட்டிகிட்டே போகலாம்னு சொல்லிட்டு ஐடியா. ஸோ யார் வந்தாலும் வந்துட்டு வாழைத்தோப்பு பக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அதுவும் ஆடி அமாவாசைக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், சோறெலாம் போட்டு வழி அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா, மறந்துடாதீங்க. காய் சோறாக போடுறாங்க காய்ஸ், அங்கே பாருங்கள் தெரியுதா? அவர்லாம் நின்றுட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்றப்ப பாருங்கள், அவங்களாம் சாப்பிட்டு இப்போ தான் ஆல்ரெடி அங்கே சாப்பிட்டு வந்தோம். இவங்க நின்று சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க, செம்மையாக இருக்குது. அங்கே ஃப்ரெண்ட்லேயும் வந்துட்டு சாப்பிட வச்சு தான் அமிச்சாங்க, இங்கேயும் அவங்க சாப்பிட்றாங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு அண்ணா நம்ம போட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் வந்தாலும் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு மலை ஏறுங்கன்றாங்க. ஸோ சிவனை நீங்கள் மேலே சிவன் சிலை தான் இருக்குது, சிவனை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சாப்பிட்டு போங்க, வயிறார சாப்பிட்டு மலை ஏறுங்க அப்படின்றாங்க. வரிசையாக நின்று அந்த அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க வரிசையாக. இங்கே இந்த என்ன அமாவாசை, ஆடி அமாவாசை, ஆடி அமாவாசை இஸ் அ வெரி ஃபேமஸ். ட்ரை பண்ணுங்கள் காய் சீரியஸாக. ஆனால் இவங்க போடுற அந்த ஊர் சைடு அந்த பொங்கல் ப்ளஸ் சாம்பார் அல்டிமேட். நான் மறுபடியும் மறுபடியும் சோத்தை பற்றியே பேசிட்டேன், எனக்கு சோறு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால தான். அடிவாரம் போற வரைக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. வேற மாதிரி பண்றாங்க இப்ப அந்த ஊருக்கானங்க. சரிதா, இவங்க இங்க ஃபுட்டு இவங்க தனியா வந்துட்டு போடுறாங்க. ஒரு ஒரு இடத்துலயும் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல ஃபுட்டு, அங்க பொங்கல், இங்க இவங்களும் பொங்கல் தான் இருக்கு சொல்றாங்க. இவங்க புளியோதர போடுறாங்க. பார்த்தல போலீஸ்காரு ஆன்றாரு. ஆனா காய்ஸ் தெரியுதா, இந்த ரெண்டு மலை, ரெண்டு மலை தெரியல, இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் தான் ஏற போகிறோமா. அந்த நடுவில் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தா இந்த கீழே நம்ம நடந்து வர வியூ தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு இன்னும் கிட்ட அடிவாரத்துக்கிட்ட போகல நாங்கள், இன்னும் அடிவாரத்துக்கிட்ட நடந்து ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம். நான் வந்துருச்சான், இதான் அடிவாரமா? இருந்தால் அப்படியே மேலே ஏறி போனோன்னா நான் அந்த வியூவில் போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இவங்க
பேசுகிற அந்த என்ன சொல்லுவாங்க அந்த தியானம்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, சித்தர் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இவர் இவங்கெல்லாம் பார்க்கறது, இவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காரு, அந்த இந்த இதில் அகோரிலாம் இருப்பாங்கள்ல அந்த டைப்பில் இருக்காரு. பட் ஆனால் இவங்க எங்கள் சித்தரம் உட்காந்துட்டு இருந்தார். அதான் வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணுங்க. இல்லை அவர் பார்க்கறதுக்கு அப்படி இருக்காருன்னு சொல்கிறேன். ஹாய் ஹாய், ஸோ எங்கள் அம்மாவால் ஏற முடியாது, அதனால் வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறோம். நாங்கள் இங்கே புரிவதுக்கிட்டே ஸோ அம்மாவால் ஏற முடியாது சொல்லிட்டு அம்மா இங்கேயே விட்டுட்டு நான் ஸோ இவ அப்புறம் முன்னாடி தெரியுதா பெரியப்பா போகிறாங்க, பெரியப்பாவும் சின்ன பாப்பாவும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மேலே ஏற கேங்கு, நாலு பேராக போயிட்டு இருக்கோம். இவர் தான் இவர் தான் பூசினார் ப்ரோ, 50 ரூபா போட்டுருங்க ப்ரோ, இந்த பொண்ணு ஃப்ரீயாக பூசி விடு ப்ரோ. ஓகே இதுதான் பயப்படுது, வாய மூடாத்தா உன்னால மூடவும் முடியாது, சத்தியமா இனிமே உன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஃபர்ஸ்ட் கோயில் இதை முடிச்சுட்டு இது வந்து தெரியுதா ஃப்ரெண்டில் கேட்டு, இதில் ஏதாவது மேலே ஏறி போகிறதா, இது இது என்ன கோயில்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இதுதான் மேலே ஏற போகிறோம் டாப்பிங். மேலே கேமரா அலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, கேமரா கீழே கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண தெரில, மேலே கேமரா இது அலோடு, மேலே கேமரா அலோடு இல்லையா பெரியம்மா, அலோடு இல்லையா, ஆ மேலே விட மாட்டாங்களா, மேலே கேமரா விட மாட்டேன்றாங்க, கேமரா விட ஆ மேலே கேமரா விட மாட்டாங்க. யார் ஒருவேளை கூட்டமாக இருந்தாலும் விட மாட்டேங்கன்னு தெரில, கேமரா அலோடு இல்லைன்றாங்க, சொல்லி பார்த்தேன் சேனலுக்குன்னு, பட் அதுக்காக தான் சொல்கிறாங்க கேமரா அலோடு இல்லைன்றாங்க. சரி ஓகே பாப்போம், ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன் நான். ஓகேவா, ஸோ லாஸ்ட்டில் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண விட்டாங்க, என்ன கீழே எடுத்துகிட்டு வரக்கூடாதான் கேமராலாம், ஆனால் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கேமராவை, கொஞ்சம் மேலே ஏறி உள்ளே போய்க்கலாம், அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கோ இன்ஸ்டாவில் இன்ஸ்டா 360 ஏன்னு தெரில திடீர்னு ரூல்ஸ் போடுறாங்க, அதான் நம்ம வரும்போது தான் புதுசு புதுசாக ரூல்ஸ் போடுவாங்கன்னு வாங்கல, நம்மளுக்குனே வராங்கன்னு இருப்போம்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதைலாம், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தா சொல்றது எனக்கு வயிறு எரியுதுல அப்படின்னு இருக்கு. அப்போ தான் மழை ஏற ஆரம்பிச்சிருக்கு, வேலை வரும்போதே டென்ஷன் பண்ணி விட்டானுங்க கைஸ். அதான் சொல்கிறேன்ல, இது மாதிரி திருப்பதி நானும் உங்கள்கிட்ட திருப்பதி பிளாக் நானும் போடல, அதை பாருங்கள், இதே மாதிரி தான் ஏறது மாதிரி செம்மையாக விருப்பத்தி விட்டானுங்க. இது அதுக்கப்புறம் இது ரெண்டாவது, இது ரெண்டாவது விருப்பத்துறாங்க, என்னத்தான் சொல்கிறது. ஸோ டாப் ஏற ஆரம்பிச்சிட்ருக்கோம், தெரிஞ்சு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போயிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் கைஸ், ஏன்னா இங்கே ஸ்டார்ட்அப்பில் பாயிண்ட்லாம் பார்த்திங்களா ஃபுல் ஃபுல்லு வந்துட்டு கல் மேடா, அந்த பாறை உருண்டு உருண்டு கிடக்கிறது தான் வந்துட்டு நம்ம ஒரு வழி மாதிரி போகுது, அதுதான் போயிட்டுருக்கோம். கீழே வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அதான் இப்போ ஒரு இடம் நல்லா ஃபேமஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஆக்சுவலி எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடம் வந்துட்டு நல்லா ஃபேமஸ் ஆகுது, இந்த இடத்துல நல்லா டூரிஸ்ட் பிளேஸ் அதிகமாக அட்ராக்ட் ஆகுது, அதிகமாக வராங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை போட்டு அங்கே போகிற வந்துட்டு ஆட்களை வந்துட்டு உயிரை போட்டு வாங்குவானுங்க. ரொம்ப அவங்க வந்துட்டு மேலே இவ்வளோ பெரிய மலை ஏற போகிறோம், 7 மலை ஏறணுமா ஓகேவா. ஸோ ஏறுறது மாதிரி உங்க கிடைக்கிறது அதை கொடு இல்லை இது கொடு, இப்போ என் கூட வர அப்பா அம்மா வந்துட்டு கீழே இருக்காங்க, ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நான் கொடுத்துட்டேன். இதுவே நான் வந்துட்டு ஃபியூச்சரில் இங்கே பைக்கில் வரலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தேன், நான் பைக்கில் மட்டும் வந்திருந்தேன்னா இப்போ என் கேமராவு அதெல்லாம் எங்கே வச்சுட்டு போகிறது, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல, அதான் அவங்க புதுசு புதுசாக ரூல்ஸ் போட்டு அவங்க மட்டும் போய் தகரத்தரமாக பண்ணுவானுங்க, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதே பாருங்க டாப் ஏறுது பார்த்தீங்களா, டாப்பியோ. ஸோ ஹாய், நம்ம கூட வந்துட்டாங்க, இன்னும் ரெண்டு ஜீவன் மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க, அதுவும் அதுவும்
என்னப்பதுக்காக வெயிட்டிங். ஆமாம் வாமா, மின்னல் மின்னல் ஏறுறாங்க, லாஸ்ட்ல என்ன வராங்கன்னு பார்ப்போம். பரபரப்பா போறாங்க. அடடி தெய்வமே, புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துறாரா சாமி. பையா கித்தனா கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். பேருக்குது மூச்சு வாங்குது. போவோம் போவோம், 7 மலைன்ட்டாங்க, கொஞ்சம் பதறதான் செய்யுது. ஏறுவோம். அப்படியே பார்த்துருக்கேன், வியூ நல்லா இருக்குங்க. மேலே பார்ப்போம். ஓகே ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேங்க, ரெக்கார்ட் பண்ணது எஸ்கேப் ஆகிட்டாங்க. சொன்னல ஜிங்கு ஜிங்கு போகுது, ஆக போகுதுன்னு. கீழே எவ்வளோ பச்சை நேரம் நான்தான் காப்பாற்ற, நான் தான் காப்பாற்றினேன். இதெல்லாம் வந்து மழை நல்லா பெஞ்சா தண்ணி ஓடணும் நினைக்கிறேன். இந்த வழியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தூத்திருச்சு அதுக்குள்ள பயங்கரமா, தெரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு நேற்று கொட்டுது. தண்ணி பாட்டில் வாங்க வாங்கன்னா கடைசிக்கு வாங்கல. நானே எல்லாத்தையும் நானே குடிச்சிட்டு காலி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. குடி ஏறி போவோம். தெரியுதா இப்படி ஸ்லாடாக தான் போகுது ஏரியா, டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேலே ஏறுறதுக்கு. தெரியுதா வியூ? கீழே டவுன்லேருந்து வந்துட்டு ஒரு தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம். இன்னும் வந்துட்டு ஏறணும், இன்னும் 2 மலை கூட ஏறலன்றாங்க. 1.5 மலை தான் ஏறியிருக்கோம், மொத்தம் 7 மலைன்றாங்க. ஸோ 1.5 மலை தான் நம்ம ஏறியிருக்கோம், இன்னும் ஏறணும். அதுக்குள்ள சுத்தமாக முடியல பார்த்தீங்களா. வருங்க. ஸோ நிலவரம் இப்படி தான் இருக்குது, வேர்த்து ஊற்றுது, தண்ணி கூட வேர்த்து ஊற்றுது பயங்கரமாக. கையில் ஸ்டிக் இல்லாமல் எனக்கு சரியாக வந்துட்டு பிடிச்சி அந்தளவுக்கு வந்துட்டு ஆட்டாமல் பேசவும் முடியல, சரி சரியாக கிளம்பல கையில் பிடிச்சி ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ரொம்ப ஷேக்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேவா? இங்கே பாருங்க, தெரியுதா ஸ்லோப் எப்படி ஏறுது பாருங்க, நெட்டு குத்தலாக ஏறுது. அதெல்லாம் ஏறி போயிட்டுருக்கோம். ஆனால் ஏமாத்திட்டாங்க, என்னத்தம்மா சொன்னாங்க, இங்கே வந்தால் பயங்கரமாக காத்திருக்கோம் பயங்கரமாக காத்திருக்கோம் அப்படின்னாங்க. ஆளே தள்ளிடுனாங்க, சுத்தமாக காத்துல வேர்த்து ஊற்றுது. இங்கே பாருங்க. ஏய் நீ என்ன சொன்ன? காத்தாடி மேடிக்கு வாங்க. எங்கே ஊர்க்கா சொல்லு? காத்தாடி மேடிக்கு வாங்க. மர்க்கா சொல்லு? காத்தாடி மேடிக்கு வாங்க. மர்க்கா மர்க்கா சொல்லு? காத்தாடி மேடிக்கு வாங்க. காத்தேங்க. காத்தாடி மேட்டுக்கு. இல்லை காத்தாடி மேட்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்கா, அங்கே போய் பார்ப்போம். காத்தாடினா எலி அங்கேயே தூக்கி போடலாம் மலையிலேருந்து கீழே. நைஸ் ஃப்ரெண்ட்ல தெரியுதா, மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி கொட்டும். இப்போ நம்ம வந்தோம்ல அந்த ரூட் வழியோ, அதெல்லாம் தண்ணி வந்துட்டு கிராஸ் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு பயங்கரமாக தண்ணி கொட்டும். ஸோ மழை டைம்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, இப்போ காலியாக இருக்கனால இந்த டைம் தான் சீசன் சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க. அதை போய் இது வர. ஸோ என்ன எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு தெரில. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு காற்று என்ன பாரு, காத்தாடி மேடுன்னு ஒரு இடம் வருமா, அங்கே போனால் காத்தடிக்குமா என்னன்னு தெரில. அங்கே போய் பார்ப்போம். போகிறோம்ல, ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க குளிக்கிற மாதிரி. ஆனால் இந்த ஃபால்ஸால் எந்த ஃபால்ஸ்னு தெரில, தண்ணி இருக்கானான்னு தெரில. அப்படி இருந்துச்சுன்னா குளிக்கலாம். நான் அந்த வாட்டரில் போகிறதுக்கு அந்த கேஸ்லாம் வச்சுருந்தேங்க ஐஸ், இன்னொரு கேமரா. நம்ம அந்த ஃபஸ்ட்டு பிகினர்ஸில் ஒரு கேமரா வாங்கணும்ல, அதில் வாட்டர் கேஸ் இருக்கேன், அதை வச்சுருந்தேன். பட் ஆனால் கீழே வச்சு பிடிங்கிட்டு அமிச்சினால அதெல்லாம் இல்லாமல் நடந்து போயிட்டுருக்கோம். வெறும் கோபுரம் மட்டும் திருத்தனமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ரூட்டு பாருங்க, ஏழு மலை. வேற மாதிரி இருக்கு, ஏன்னா இந்த பாறை உருண்டை பாறை, இந்த மாதிரி பாறை தான் பிடிச்சி ஏறுறேன்.
அந்த கை பிடிச்சது ஒரு கை பாரு பாதி பிளேஸ் வந்து இப்படி ஏறுது காய்ஸ் ஏறுதா உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி ஓடுற பிளேஸு. ஆனால் தண்ணி இல்லை, ட்ரையாக இருக்கு. ஆனால் நேற்று நம்ம வரும்போதுலாம் செம்ம மழை, ஏங்க மட்டும் தண்ணி இல்லைன்னு தெரில. இங்கேயும் நேற்றுலாம் மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. லைட் லைட்டாக ஈரமாக இருக்கு. நல்லவேல இப்போ ரொம்ப மழை இல்லை, ஏன்னா ஸ்லிப்பரியாக இருக்கும் மழை. ஏன்னா இப்படி ஏறுது இல்லை பாருங்க, தெரிதா உங்களுக்கு அப்படியே இப்போ செதுக்கியிருக்காங்க. அந்த பாறையிலேயே வந்துட்டு செதுக்கியிருக்காங்க ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே ஏறி போகிறதுக்கு. நல்லாயிருக்கு. நீயும் பாருங்க கைஸ், அவங்க பெருமா எல்லாத்தையும் சால்ட்டு கொடுத்துட்டு வர்றாரு. பட்டி கருப்பட்டியே வாசமுள்ள ரோசாவா கத்தருப்பு வச்சுதுன்னு சொன்னாங்க. சரிதான் ஸ்டெப்ஸ் ஃபுல் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஸ்டெச்சில் வந்துட்டு செதுக்கி வச்சுருக்கீங்க. செதுக்கி நீ ஆர்டிஸ்ட் இல்லைன்ற மாதிரி செதுக்கிருக்கணும். குட்டி 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 குட்டியா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அப்புறம் ஆவியோவா எப்படி இருக்க போகிறோம் இந்த இடம் வேணும் தெரியுது. அந்த இடம்லாம் வந்துட்டு ரொம்ப ரிஸ்கியான இருக்கு. ஆள் ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க மேலே. பாருங்களேன் நம்ம ஏறி வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்களேன். தலையில் வெயிட்டு அதோட எப்படி ஏறி வராங்க. அவங்க ஃப்ரெண்டில் போய் தெரியுதா வே எவ்வளோ செங்குத்தாக ஏறுது பாருங்களேன். பயங்கரமாக இல்லை ரொம்ப கஷ்டம் காய்ச்சா சீரியஸாக பயங்கர கஷ்டமாக இருக்கு. முடியல நான் யாருமே கேர்ஃபுல் ஃபஸ்ட்டு முடியல ரொம்ப லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கு மலை. வரலாம் பட் ஆனால் ரொம்ப சேஃப்டியாக வரணும். அங்கே நான் அங்கங்கே லைட்டாக அப்படி அப்படி ஜெருக்குவாங்க இந்த காலு. இந்த பக்கம் விழுந்தா ஃபுல்லாக பழம் சறுக்கிக்கிட்டே போனா. இந்த படத்தில் இவன் போவான்ல உசுரே போகுது உசுரே போகுது அதான் வலிக்கிட்டே போகணும்னா உசுரே போகுது உசுரே போகுது. அப்படிதான் இருக்கு காய்ஸ் சீரியஸா அப்படிதான் இருக்கு. ஒன்று விக்ரம் ஷூட்டிங் தான் வந்துச்சு அது பேர் அந்த பாட்டோட ஷூட்டிங் இங்கே தான் வந்து எடுத்துருப்பீங்களோ. குளிர்தா சரிதா எந்த அளவுக்கு டாப் வேணும் ரொம்ப ரிஸ்கியானோ ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் கேப் இந்த பக்கம் ரொம்ப ரிஸ்க்கு. அது போகிறது எடுத்துருப்பாரு எக்ஸ்கியூஸ்மி இந்த இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சத்தியமா முடியல. தங்கச்சி வச்சிருந்தா கால் பொசுக்குது சொல்லுங்க. அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க? கஷ்டமா தான் இருக்கு, கேரா இருக்கு, தண்ணி வேறதாகமா இருக்கு, சாக்லேட் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. பிரிபா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரெண்டு மா ரெண்டு மா இருக்கு. பொதுவா இருக்கு. சோ மிக்ஸடா இருக்கும் எல்லாரும் ஒரு மாதிரி மிக்ஸடா ஏறி கிளம்பி போயிட்டு இருக்கோம் மேல. மூணு கிலோமீட்டருக்கு
டங்கு வர வந்து வாய் கதைச்சு இன்னும் 4 கிலோமீட்டர் ஏறணுமா. இந்த பாறை பாறையா 4 கிலோமீட்டர் ஏறது இல்ல, இல்ல 1 கிலோமீட்டர் ஏறணும். அப்புறம் அங்கிட்ட 1 கிலோமீட்டர் தந்தர 2 கிலோமீட்டர் இறக்கும். ஓ 1 கிலோமீட்டர் தான் ஏறணுமா, அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் வந்துட்டு இறக்கும். அப்புறம் மண்தர இருக்கும். ஸோ மேலே ஏறிடலாம்னு சொல்கிறாங்க. மேலே இப்போ நார்மலாக நம்ம நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பாறை பார்த்தோம்னா அதில் கூட ஏறிடலாம் ஈஸியாக. ஆனால் இந்த ஸ்டெப்பு தாங்க இங்கே பாருங்க, தெரியுதா? இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம அந்த பாறை பாறையாக இருக்கிறதுல கூட ஈஸியாக ஏறிட்டேன். இந்த ஸ்டெப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பாருங்கள் எவ்வளோ எஜ்ஜில் இருக்குது பாருங்களேன், தெரியுதா? செம்மையாக இருக்குண்ணா இங்கேருந்து இந்த வியூ, இந்த மலை வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது. என்னால் ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்க முடியல, ஃபோனில் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு வீடியோ ஃபைனலாக. இன்ஸ்டா வச்சுருக்கேன், Insta360. ஆனால் அது கொஞ்சம் மேலே போயிட்டு, ஏன்னா சார்ஜில் 1 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ மேலே போய் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஐம் ஸோ சாரி கைஸ். சத்தியமாக முடியல, செம்ம ஸ்லோப்பாக இருக்குது, ஒரு பயங்கரமாக மூச்சு வாங்குது. நம்ம நார்மல் ஹில்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இங்கே அப்படில. எப்படின்னா இப்படி ஸ்லோப்பாக இப்படி இப்படி ஏறுது. அதனால் கரெக்டான ரூட் கிடையாது. சில இடத்துல வந்துட்டு பாறையிலேயே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க படிக்கிற மாதிரி. மீதி எல்லா இடமும் வந்துட்டு தெரியுதா எப்படி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. டவுனு முடியலை தெரியுதா, அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி ஏறி இருக்குன்னு என்ன சொல்ல. ஹர்னே சொல்லு, அதுக்கு தாங்க கேட்டேன், எங்கே கூப்பிட்டு போறீங்க, எங்கே கூப்பிட்டு நினைச்சிருக்கிறேன். அதெல்லாம் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒருத்தர் மலையில் வர சொல்லிட்டு வரும்னு சொன்னாங்க. இதுதான் இந்த கேப்பு. அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு மலை பார்த்தோம்ல அந்த சைட்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து, அதுதான் அந்த மலை. ஸோ நம்ம இது 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 வழியாக இப்படியே இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறி மேலே வந்துட்டுருவோம். ஸோ இன்னும் போகணும், இன்னும் குளிராட்டி பாருக்கு இன்னும் அவங்க ஃப்ரெண்டில் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போவோம், முடியல தெரியுதா? ரொம்ப ரொம்ப இல்லை, நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். இந்தளவுக்கு ரொம்ப டஃப்பு ரிஸ்கான ட்ரிங்க் ட்ரக்கிங் வந்துட்டு போனதில்ல. குரங்கணிலாம் சின்னது தாம்மா. ஸோ நிறைய இடத்துக்கு அவுட்டர்லாம் போயிருக்கேன் வெளியே. இது நம்ம ஊட்டிக்கு போயிருக்கும்போது கூட லாஸ்ட்டாக ட்ரெக்கிங் போனோம் உள்ளே. ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப திகில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ எல்லாமே ஸ்லோப் இப்படி தான் அது தெரியுது. அங்கே பாருங்க ஸ்லோப்பு. ஏய் பாரு, அவன் மட்டும் குறுக்கில் போயிட்டான்டா. ஸ்லோப் ஈஸி, ஸ்லோப்பு தான் ரொம்ப டஃப்பாக இருக்குதுல்ல. முடியல, மேலே ஏதோ குளிராட்டு பாறைன்னு சொல்லிட்டு ஒரு பாறை இருக்கான். அங்கே போனால் காத்திருக்குமா, அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப வேர்த்து ஊற்றுது கைஸ். ஆனால் நல்லா ரிஸ்க்காக ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் சொல்லணும்னா இந்த வாழைத்தோப்பு, வாழைத்தோப்பு அந்த பிளேஸ் வழியாக வாங்க. ஒரு அங்கே அவன் மட்டும் எப்படி பார்க்குறான்னு, ஏன் அப்படி குறுகுறு பார்க்குறேன். நல்ல ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்துட்டு ஒரு த்ரில்லிங் எல்லாமே இருக்கும். அப்புறம் ரொம்ப மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி கிடச்சுன்னா ஐ எம் ஜோ ஜாரி. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது பிளேஸு. முடியல, காற்று இல்லையா? 2 மலைக்கு நடுவில் வந்தேன்னு சொல்கிறாங்க. காற்று இல்லை, தண்ணியும் இல்லை, கஷ்டப்பட்டு மலை ஏறி போயிட்டுருக்கோம். மேலே போனோம்னா டாப்பில் போனாலும் வாட்டர் இருக்குன்றாங்க. தலை போய் பார்ப்போம். என் தங்கச்சி அங்கே வர பாருங்க. மரம் மரத்துச்சு, மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு வருது. பெருப்பா கூட்டுறாங்க பாருங்க. உயிர் உயிர் தப்பிச்சு அப்படியே ஆச்சும் ஓடி விடுன்னு வருது பாருங்க. பார்த்துருச்சு எந்த அளவுக்கு பள்ளத்தில் இருக்கும்னு பாருங்க. ஸ்லோப் இப்படி தான் ஏறுது. நாங்கள் ஒரு பாறையில் உட்காந்துருவோம், இந்த மூணு பள்ளம் இந்த மூணு பழம். ஸோ இங்கேருந்து ஸ்லோப் ஃபுல் ஸ்லோப்பில் ஏறுதுங்க ஐஸ். ஃபுல் ஸ்லோப்பில் இருக்குது பிளேஸு. அது நம்ம டாப் கிட்ட ரீச் ஆகிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மேலே போய்ட்டு நம்ம வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் உச்சின்னு நினைக்கிறேங்க. அது மாதிரி உச்சி மாதிரி
ஃபைனலி அந்த மேலே டாப்பு பார்த்துட்டு இருந்தேன் அப்படியா. இதுதான் தரம் நினைக்கிறேன். சத்தியமானு வரல, ஏமாத்திட்டாங்க. இன்னும் மேலே ஏறுது. உச்சி வந்துருச்சு, உச்சி வந்துருச்சுன்னு தாங்க. இன்னும் வரல கைஸ். கைஸ் இந்த வியூ பாருங்களேன். நான் ஏறிட்டு இருந்தேன் அந்த கேப்லேருந்து, கொஞ்சம் இந்த பக்கம் வந்தேன். வியூ பாய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குல்ல இங்கேருந்து. தெரியுதா, அங்கே வந்துட்டு எல்லாருமே ஏறி நடந்து போகிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? நம்ம இன்னும் இங்கே தான் இருக்கோம். இதுலேருந்து அப்படியே ஏறி நடந்து போகணும், மேலே வரைக்கும் நடந்து போகணும். மேலே நடந்து போய் மேலே டாப்புக்கு போனால் தான் அந்த சிவன் சிலை இருக்கான். ஸோ சிவன் சிலையா அது என்ன இருக்குதுன்னு நம்ம சிலத்தில் சிவன் மேலே சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இன்னும் போகணுங்க. தெரியுதா எவ்வளோ தூரம் ஏறியிருக்காங்கண்ணே எல்லாருமே? இன்னும் இவ்வளோ தூரம் ஏறணும். மேலே எங்கேயும் முடியல, தண்ணி சுத்தமாக காலி, தண்ணி இல்லை. என்ன பண்ணுதுன்னு ஒன்றும் புரியல, செம்ம டயர்டாக இருக்குது. எனக்கு வந்துட்டு நம்மளா வாட்டர் இருந்தால் கூட வந்துட்டு நான் ஏறிடுவேன். இதுக்கெல்லாம் காரணம் அதுவும் அவங்க பின்னாடி ஒன்று உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? இப்படி பண்ணுறிய ஏன் முட்டா பயலுள்ளா? உங்களுக்கு அறிவிலி அறிவு. இதுவும் இன்னொருத்தி ஒட்டி ஏறி வந்துக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம். இதில் முக்கிய பங்கு எங்கள் பெரியப்பாக்கம் உண்டு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி கேட்டேன், தண்ணி வாங்கலாமா வாங்கலாமான்னு கேட்டேன். தண்ணி இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி முடியல. ஏதோ கடையும் இல்லை. வாங்க போவோம் மேலே. காய்ச்சல் நான் சொன்னல, மேலே ஏறும்போது வந்துட்டு வியூ தெரியும்னு சொல்லிட்டேன். அந்த ஊரோட வியூ பாருங்களேன். ஆமாம்ல மலைக்கு நடுவில், நான் சொல்ல அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் வரும்னு சொல்லிட்டேன். அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் தான் மேலே வந்திருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட வியூ. இன்னும் இவ்வளோ ஏறணும். அதோ தர்றாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ தூரம் போகணும் முடியல. அங்கே ஒரு பாப்பா ரெண்டாச்சு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் மேலே ஏறிட்டுருக்கோம் கைஸ். முடியல, வேர்த்து ஊற்றி தண்ணி காலியாகி, தண்ணியை காலி பண்ணிட்டாங்க. இல்லை கழிச்சா நான் தான் குடிச்சு காலி பண்ணேன். ஆனால் கொஞ்சம் தான் இருந்துச்சு, முடியல. வேறு யாரா லவ் ஃபெயிலியர் போல் தெரியுது. கரெக்டாக பேசும்போது பாட்டு போட்டு விட்றான், காப்பி அடிச்சு சொல்லுவோம். என்ன பண்ணுறது சொல்லி நிறுத்துக்கலண்டா. அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறுத்துற அவனை. ஓகே இங்கே பாருங்க, எப்படி எடுத்து பாருங்களா. அப்பா ஐசிங்க பாருங்களா, எவ்வளோ எஜ்ஜில் இருக்குது பாருங்களா. ஃபுல்லி ஸ்லிப்பரி தான், கேர்ஃபுல்லாக போனோம். இங்கே பாருங்க, ஐயோ வேற லெவலாக இருக்கு. கொஞ்சம் காத்தறிது, இங்கே நின்றுலாமனு பாருங்க. எப்படி எடுத்து பாருங்க, முடியல. பார்த்துமா கையில் ஸ்டிக்கு இருந்துச்சா நல்லாயிருக்கும். ஸ்டிக் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படி வெடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. சின்ன கேப்பா, சரி நான் இன்னும் கொஞ்சம் அந்த ஏதோ கீழே தண்ணி இருக்குன்றாங்க, அங்கே போயிட்டோன்னே கண்ணி பண்ணுறேன். மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்க. ஏய் ஹாய் சொல்லு. எத் வீட்டில் இருக்கம்மா, இரிட்டேட் பண்ணாத. முடியல எல்லாத்துக்கும். இன்னும் என் தங்கச்சியும் பெரியப்பாவும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நானும் சின்னவளும் மேலே ஏறி வந்துட்டோம். எனக்கு ஃபஸ்ட்டு வாட்ரு வேணும். ஸோ அதுக்காக தான் வேகமாக மேலே ஏறி போயிட்டு முடியல. அம்மா வியூ காய்ஸ் இங்கே பாருங்களேன், சான்ஸே கிடையாது, வேற லெவலில் இருக்குது. நம்ம அந்த கீழேருந்து பார்த்த அந்த ரெண்டு மலை கேப் அதுதான், நம்ம அதுக்கு நடுவில் வந்திருக்கோம். இப்போ இந்த டாப்புக்கு வந்துட்டோம் ஓகேவா. இன்னும் மேலே ஏறி இவ்வளோ போயிட்டுருக்கோம், இன்னும் இவ்வளோ போகணும் மேலே. இங்கே தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜில்லுன்னு காற்று வருது, வேர்த்து ஊற்றி பயங்கரமாக முடியல. இங்கே தான் ஓரளவுக்கு ஜில்லுன்னு காற்று வந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு போகலாமான்னு பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனால் தண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குளிராட்டு பாறையை வந்துட்டு மேலே தாண்டி வந்துட்டுருக்கோம். ஆனால் அங்கே காச்சி அதனால காத்தாடி மேடு இருக்கும்னு. நாங்கள் காத்தாடி மேடில் காற்றே கிடையாது. அந்த ஆள் என்ன சொன்னாங்க காத்தாடி? ஸோ இதுக்கப்புறம் குளிராட்டி பாறை இருக்குன்றாங்க, அங்கே தண்ணி இருக்குன்றாங்க. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பாப்பா மேலே போனால் தண்ணின்றாங்க.
ஹாய், நம்ம கூட வந்து பாப்பாங்க மேலே போயிட்டா. நம்ம இப்போதான் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ பாதி பாதி இந்த மாதிரி கல் மேடாக இருக்கு. அதுக்காக என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, பாறையிலே இந்த மாதிரி செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க. கீழே கை ஊனி ஊனி தான் ஏற முடியுது. பாருங்க டோட்டல் வியூ வேற மாதிரி இருக்கா. ஆமாம், ஆனால் இந்த மேலே போகணும். டாப் வியூ வந்ததுக்கப்புறம் கம்பி வச்சிருக்காங்க ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக. கம்பி மட்டும் சும்மா பிடிச்சிட்டு ஏறதுக்கு அங்கங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, குட்டி பையன் எத்தனை தடவை படிக்கிற? அப்ப 3 காமிச்ச, இப்ப 2 காமிக்கிற, எத்தனை தடவை படிக்கிற? 2வா? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? நானே கஷ்டப்பட்டு மேலே போயிருக்கேன், எத்தனாவது படிக்கிறேன் நான் கேக்குறேன். அத மறக்கணும் தான் நான் மேல ஏறிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணில அந்த பையன் நல்லா வேகமா மேலே ஏறான். குடிப்பேன் போறேன் பா. காசு இந்த இடம் எவ்வளோ ரிஸ்க்காக இருக்க போகிறோம். கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் பண்ணும். வெறும் ஜஸ்ட் இந்த கிரிப்பில் தான் போகணும். போமா வரேன். அது பாருங்க டாப் ஏறுறது ஏறிக்கிட்டே தான் இருக்குது லேண்ட்ஸ்கேப்பாக. இது எப்படினா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதாடா அப்படிங்கன்னா. ஜாலியாகவும் இருக்குது, தண்ணியில் அதனால கொஞ்சம் காண்டாக இருக்குது. ஏறுவோம். சின்ன கேப் தான் நடந்து போயிருக்கோம். நான் பள்ளம் தண்ணிக்காக முடியாம போயிட்டு கொஞ்சம் வழுக்குது. அப்போதான் தண்ணி பார்க்குறோம். இந்த மேலே ஏறணும். இந்த பக்கத்தில் ஏதோ படிக்கிற மாதிரி இறங்குது. எங்கே இருக்கு போகுதுன்னு தெரில. ஆனால் கம்பி மேலே தான் போதேன். அது இந்த இடத்த பாருங்கள், மேலே இந்த டாப் வியூ. நான் கீழே காமிச்சலாம், நம்ம வந்த ஊர் அதுதான். சரிதா? ஸோ இந்த வழியில் தான் ஏறி வந்தோம். என்ன உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரில. வாய்கெல்லாம் முல்லை பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ இந்த ரூட்டில் இப்படி ஏறி இப்படி வந்து தான் இப்படி வந்தோம். அந்த டாப் உங்களுக்கு தெரியுதா கீழே டவுனு? இந்த ரயின் வழியாக தான் வந்தோம். ஐயோ கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். குளிராட்டு பாது. ஏய் நம்ம கூட வந்த பீஸ் தான் இது. ஏய் என்ன கூடுதல் கூட்டமா மிக்ஸ் ஆகி உட்காந்துருக்கேன். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. குளிராட்டு பாறை, அதுக்காக தான் ஃபர்தரா வெயிட் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஏன்னா அங்க போனா தண்ணி இருக்கும்ன்றாங்க. அந்த அக்கா கூட இப்ப சொல்றாங்க பாருங்க, அங்க தண்ணி இருக்கான். சோ மகனே உள்ள டைவ் அடிச்சிருவோம். நீ எவ்வளோ தூரங்க போன அதுக்கு? இந்தா இந்தான் எல்லாருமே திருத்திருவா. நாய் மாதிரி அலையுற பத்தியோ கூட எனக்கு வருத்தம் இல்லடா. எல்லாரும் பார்த்தோன்ன ஈஸியா கண்டுபிடிக்காத மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியும். சரியாச்சா முடியலண்ணா. ரொம்ப நேரமா இந்தா இந்தான்றாங்க, அது எந்தான்னு தெரிய மாட்டேங்குது. சரிதா இந்தா இந்தா என்ன அங்க பாருங்க, அங்க இருக்கு அதுதான் தண்ணியா. நம்ம இன்னும் இவ்வளவு தூரம் நடந்து போனோம் பாருங்களா. பள்ளம் மழை பெஞ்சு அந்த ஃபால்ஸ் வந்துட்டு கொட்டுற. இப்ப தண்ணி இல்லாதனால உங்களுக்கு ட்ரையா இருக்கு. மழை பெஞ்சு அந்த ஃபால்ஸ் கொட்டுற இடம் அதுதான். செம்மையா இருக்குல்ல வியூ பிளேஸ். அப்படிங்க ஃப்ரெண்ட்ல வியூ காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க, வேற மாதிரி இல்லை. செம்மையா இருக்கு கைஸ். கைஸ் தெரியுது உங்களுக்கு அந்த டெப்த்து பள்ளம். ஸோ ஃபால்ஸ் இதுலேருந்து தான் வருமா
செம்ம ஃபர்ஸ்டாக இறங்கி கீழே போகுமா. இதோட சவுண்டு வந்துட்டு தனியாக வந்து கேட்குமா, செம்ம சவுண்டு கேட்குமா, செம்மையாக இருக்குமா சவுண்டு கேட்குறதுக்கே. பட் ஆனால் இப்போ வந்துட்டு மழை பெய்யாதனால வந்துட்டு ட்ரையாக இருக்குது. ஸோ நம்மளால் அந்த ஃபால்ஸை பார்க்க முடியல. ஆனால் மேலே வந்துட்டு தண்ணி இருக்குன்றாங்க, அங்கே போனால் குடிக்க தண்ணின்றாங்க. மழை பெய்யாது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த நம்ம கீழே வந்துட்டு அந்த காத்தாடி பாறைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, இங்கே விழுற தண்ணி சவுண்டு அது வரைக்கும் காற்றுக்கு பிரிக்குமா, அந்தளவுக்கு செம்ம சவுண்டாக இருக்குமா. இங்கெல்லாம் அது எப்படி சொல்லி சரல் கலந்து அந்த இது தண்ணி தெளிச்சிட்டு இருக்கும் அதெல்லாம் போகும்போது. அப்போ மழை இல்லாதனால நம்மளுக்கு வாட்டர் இல்லை. நம்ம இப்போ தான் ஏதோ காலில் கொஞ்சம் ஏதோ அந்த கொஞ்சம் நார்மலாக நடந்து நம்ம தலை நடந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுனாலும் இப்படி நடந்தது காலில் சுத்தமாக பவரே இல்லை, செம்ம பெயினாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ட்ரெக்கிங் போனோம், செம்மையாக அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் போனோம்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்துட்டு இங்கே வரலாம் கைஸ். வேறு லெவலில் இருக்குது, சீரியஸாக ஒரு த்ரில்லிங்காக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஏறுறது வந்துட்டு சும்மா நம்மளால் முடியும்ப்பா நிறையா இடத்துக்கு போயிருக்கோம் இல்லைனாப்பா சும்மா அப்படின்ற அளவுக்குலாம் வந்துட்டு கிடையாது, சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்ன கீழே ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் தான் சொன்னேன்ல, கீழே உள்ளே வந்தோடனே கொஞ்சம் கடுப்பேற்றிட்டாங்க. எந்தளவுக்கு வயிறு நிறையா சாப்பாடு போட்டு சந்தோஷமாக மேலே அனுப்புனாங்களோ இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கேமராலாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் அப்செட் ஆனேன். ஆனால் வந்துட்டு காய்ச்சி இன்னொரு இந்த வழி அவங்க அந்த ரூட் இருக்குல்ல, அந்த ரூட் வழியாக வராமல் இன்னொரு ஒரு ரூட் இருக்கான் கிருஷ்ணாவரத்துலேருந்து ஒரு தோப்பு வழியாக வந்துட்டு இங்கே மேலே வரலாமா. நாங்கள் வந்திருக்கும் போது ஒருத்தவங்க பாதியில் இப்படி கிராஸாக ஏறி வந்தாங்க, அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த வழியாக வந்தால் வந்துட்டு நம்மளுக்கு கிட்டே கேமரா கேமரா எதுவுமே வாங்க மாட்டாங்க. யாராச்சும் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வழியாக ட்ரை பண்ணுங்க. சரி சார், செம்மையாக இருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் இறக்கம் இறங்குது, நல்லாயிருக்கு. ஆனால் திருப்பி இப்போ டாப்பு ஏறணும், அதான் கடுப்பு. பொறுமை பொறுமை. ஸோ தண்ணிக்கிட்ட வந்துட்டோம். எல்லாருக்கும் பாருங்கள் வாட்டர் ஒன்றில் காய்ஸ். மாலிலேருந்து ஊறி வர தண்ணி இதுதான். இது இங்கே 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 இங்கெங்கெல்லாம் தண்ணி நிற்குதோ அதெல்லாம் இங்கே மேலே ஏறி வந்து குடிக்கிறாங்க. ஸோ வேறு சோர்ஸ் இல்லை, இதுதான் குடிச்சாகணும் அவங்களுக்கு. இதை பாருங்கள் தண்ணிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ போயிட்டு கொஞ்சம் கழுவுனா தான் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உள்ள வேர்த்து ஊற்றி தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும்லாம் ஏமாத்துனாங்க. அந்தளவுக்குலாம் கிடையாது, ஏதோ நார்மல் கூலிங்கில் தான் இருக்குது. ஆனால் வரதுக்கு முன்னாடி தண்ணி இதில் காலே வைக்க முடியாது, மைனஸ் டிகிரிலாம் என்ன ஏமாத்துனாங்க. உருட்டு உருட்டு நீ உருட்டு பிரதீப்ல மறைக்கணும்னா ஃபுல்லாவே மறைச்சிருப்பேன். உருட்டு 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 போகவே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். உருட்டு 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 ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு தெரியும். என் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எங்கள் பெரியப்பா. ஆனால் பொய் கைஸ், நார்மல் நார்மலாக தான் இருக்குது தண்ணி, ஐஸ் கட்டி மாதிரிலாம் வரல. ஏமாத்துக்கார பசங்க கைஸ் தெரியுதா, இதுதான் வந்துட்டு அந்த ஃபால்ஸ் வந்துட்டு கொட்டுற இடம். ஓகேவா, நம்ம அங்கே அங்கேருந்து பார்த்தோம் தெரியுமா, அதுதான் வந்துட்டு இந்த ஃபால்ஸை பார்த்தோம் இந்த டவுனை. ஸோ அங்கேருந்து வந்து தண்ணியில் இங்கே நிற்கிறோம். இதுதான் வந்துட்டு அந்த ஃபால்ஸ் இங்கேருந்து கொட்டி போகிற வியூவு. ஆனால் தண்ணி தான் இல்லை, சோகம். நாங்கள் தண்ணி கொஞ்ச நேரம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா போகும்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் தண்ணி இல்லை. மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்று வருது. இப்போ நேற்று மழை பெஞ்சதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஓடுது, தெரியுதா? தண்ணி இந்த அளவுக்கு தான் ஓடுது. ஸோ நிறையா பெஞ்சுனாலும் செம்மையாக வந்துருக்கும், ஆனால் தண்ணி கொஞ்சம் தான் வரனால மட்டும்தான் கஷ்டம். அந்த ரூட்லேயே கண்டிப்பாக பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இந்த டாப்பி வரணும், இங்கே எங்கேயாச்சும் தண்ணி ஊற்றிருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக முன்னாடி போயிட்டுருக்கோம். இல்லை இவங்கெல்லாம் இங்கே அந்த அந்த சிவன் இதில் இருப்பாங்களே அவங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த சங்கெல்லாம் எல்லோரும் ஊதிட்டு ரொம்ப நேரமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் முடித்தாங்க. நாங்கள் ரொம்ப எங்கே கேட்டு எஞ்சி சரி எங்கே லாஸ்ட்டில் பார்த்தா இங்கே தான் வந்துட்டோம் கிட்ட. கைஸ் ஃபீல் பண்ணி பாருங்களேன், இந்த இதுலேருந்து டோட்டலாக வந்துட்டு தண்ணி கொட்டோம். ஓகேவா, மழை பெய்யும் போது கொட்டினா எப்படி இருக்கும், கொட்டி இது ஃபுல்லாக ஃபில்லாகி இதில் தண்ணி போகுமா, செம்மையாக இருக்குல்ல வியூவு.
ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து அதுக்கு அடுத்த மாதம் தான் வந்துட்டு வியூ அந்த அளவுக்கு இருக்குமா, இப்போலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், நம்ம கீழே வந்து பார்த்தோம்னா அந்த கீழே டம்த்து அந்த ஃபால்ஸு பார்த்து ஃபால்ஸே இதுதான். எப்படி ஏறுது பாருங்கம்மா, கீழே பிடிச்சிருந்தாடா. ஸோ இதுதான் வியூ, இப்படி தான் ஏறணும். இருங்க ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது, கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டு நான் கண்டு பண்ணுறேன். ஆயிசுங்க பாருங்க, கொஞ்சம் பேர் குளிக்கிறாங்க, வேற லெவலில் இருக்கு. இந்த வாட்டர் தான் கீழே வருது சரிதா, இது வழியாக ஃபுல் ஆகி இந்த வாட்டர் அப்படியே கீழே இறங்குது. கொஞ்சம் பேர் மேலே நின்று குளிச்சுட்ருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் மேலே டேப்பில் ஏறி போயிட்டு இருக்காங்க. நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு போகிறேன் நான். ஹியூமனிட்டி ஃபைன்லாம் மேலே டாப்புக்கு வந்துட்டோம். எங்கே பார்த்தாலும் அந்த தண்ணி வழி இதில் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. எங்கேயும் வந்துட்டு தண்ணி இங்கே கீழே இங்கே பிடிக்கிறாங்க, ஆனால் அதுவும் மேலே குளிச்சு தான் தண்ணி கீழே வருது. ஸோ அடுத்ததாக மேலே போகலாம். எங்கள் வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் கீழே பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி தெரில. ஆனால் இங்கே ஒரு ஊரே குளிச்சு விளாண்டுருக்கு குளத்தில். ஸோ அதனால் நம்ம இன்னும் ஃபர்தராக மேலே போய் பார்ப்போம், மேலே போய் தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். நான் மட்டும் இல்லைன்னா இது உச்சா தண்ணி குடிச்சிருக்கோம், அதை காப்பாற்றினது நான் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபால்ஸ் அந்த கொட்டுறோம் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே மழை பெஞ்சா ஏ ஏ ஏய் இப்படி ஏறு இப்படி ஏறு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ மழை பெஞ்சா இந்த ரூட்ல எல்லாம் வந்துட்டு போக முடியாது போல் தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபால்ஸ் போடுற, இது ஃபால்ஸ் இங்கே கொட்டுற இடத்துல தான் நம்ம கிராஸ் ஆகி போகிறோம். ஸோ ஓன்லி இந்த டைம்ல தான் வந்துட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். வியூ பாருங்களா, நம்ம காலில் வந்த ஊர் அது செம்மையாக இருக்கலாம். கூட மலை ஏற ஏறன்னு சொல்லி ஏறி என்ன தொங்கிருச்சு. ஏய் ஏ டாமி எந்திரி ஏய், ஐயோ நீங்க பாருங்க ரெண்டும் கிரு கிரு கிருன்னு படுத்து கிடக்கு. அதனால இதுங்க ரெண்டு தான் இங்க பாரு, ஒன்னெல்லாம் வந்துட்டு பாரு பெட்ரூம்ல படுத்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கு. படுத்தே விட்டானையா, படுத்தே விட்டானையா. சொல்லுங்க தானி, இந்த நேரத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சத்தியமா தண்ணி இல்லாம ஏதாவது உயிர் வாழ முடியாதுன்னு எனக்கு இப்ப தெரியுது. ஜப்பான் காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. காரி துப்பட்டா உங்க மூஞ்சில என்ன சொன்ன, தண்ணி வாங்கலாம் வாங்கலாம்னு. ஓகே ஜியா, நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிவன் சிலை போய் பார்த்தோமா இல்லை என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ட் ஃபைவ்ல பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் பிடிச்சது நம்ம இருக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முக்கியமாக பெல் சிம்பிள் ஆலில் பிடிச்சிக்கோங்க. சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ, கீப் சப்போர்ட்டிங் கைஸ், டாடா, லவ் யூ ஆல். இவங்கெல்லாம் வந்துட்டு மேலேருந்து முடிச்சுட்டு கீழே இறங்குறவங்க, அதுதான் சவுண்டு கேட்குது காய்ஸ். ஆடி அம்மா வசன் சொல்கிறாங்க, அப்போ மட்டும்தான் வந்துட்டு இங்கே நிறையா பேர் க்ரௌடு வராங்க. வீட்டை பற்றி அவ்வளோவா யாருக்குமே தெரியாது. டவுனு பயங்கரமாக இறங்குது கீழே, கீழே எப்படி இறங்கி உருண்டு ஓடுது பார்த்து என்ன காய்ஸ் தெரியுதா? இதுதான் வந்துட்டு சித்தர்கள் வாழ்ந்த கோகன் சொல்கிறே சொல்கிறாங்க, சாதனை படிச்சோன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு மலை ஒன்று பெஞ்சு இங்கே இருந்து தூங்கிருந்தவங்க நிறைய போய் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஹே ஜிஆர், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சதுரகிரி பார்ட் ஃபைவ்ல தான் இருக்கோம். ஸோ ஃபைனல் எபிசோட், நம்ம வந்துட்டு இப்போ வழுக்குப்பாறையிலேருந்து கொய்யாத்தோப்பு பாதை வழியாக பயணமாகி போயிட்டுருக்கோம். ஸோ மேலே போய் அந்த சிவன் சிலையை பார்த்தோமா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம். ஸோ நம்ம சேனலில் கேட்ச பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, முக்கியமாக பெல் சிம்பிள் ஆலில் பிடிச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இது வழியாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக நடந்து போனோமா, இன்னும் ஒரு ஒன் ஹவர் நடக்கணுன்றாங்க, இன்னும் கொஞ்சம் மட்டும் ஏற்றம் இருக்குன்றாங்க, அது எப்படின்னு தெரில. சரி அவங்க ஃப்ரெண்டில் போய் பார்ப்போம். இவங்கெல்லாம் வந்துட்டு மேலேருந்து முடிச்சுட்டு கீழே இறங்குறவங்க, அதுதான் சவுண்டு கேட்குது காய்ஸ். மங்கி சிங்கிள்ஸ் வருங்க, மங்கி சிங்கிள்ஸ். ஸோ இப்போ தான் பிளெயின் சர்ஃபேஸில் போயிட்டுருக்கோம் காய்ஸ். கொய்யாத்தோப்பை தாண்டி, இதுவும் கொய்யாத்தோப்பு ரூட்டு தான் வரும். கொய்யாத்தோப்பு ரூட்லாம் கொஞ்சம் தாண்டி வந்துட்டு போயிட்டுருக்கோம், ஃபுல்லாக ஒத்தேரி பாத மாதிரி போகுது. இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ஆடி அம்மா வசன் சொல்கிறாங்க, அப்போ மட்டும்தான் வந்துட்டு இங்கே நிறையா பேர் க்ரௌடு வராங்க, மிச்ச டைம்லாம் அந்தளவுக்கு க்ரௌடு இருக்கிறது இல்லை. ஸோ அந்த டைமில் வந்துட்டு தனியாக வந்து மாட்டாதீங்க. அந்த ஆடி அம்மா வசன் சொல்லும் போது அந்த டைம் இந்த ரூட் எடுத்து வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்.
இது வந்துட்டு வாழைத்தோப்பு ரோட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் வந்துனா இங்கே லோக்கல் பீப்புள்ஸ் இங்கே வரவங்க எல்லாமே இங்கே லோக்கல் பீப்புள்ஸ், இங்கே பக்கத்தில் உள்ள ஊர் அப்படி தான் வராங்க, யாருமே அவுட்டர்லேருந்து வரது கிடையாது. இந்த ரூட்டை பற்றி அவ்வளோவா யாருக்குமே தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நானே வந்து ரொம்ப தேடி பார்த்து ஒரு வீடியோ நம்ம பார்த்தேன் இந்த ரூட்டில். சரி அதுக்கப்புறம் தான் இந்த ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணி இந்த ரூட்டில் வந்திருக்கு. ஐ ஹோப் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நேரம் ஸ்லோ போயிடணுமோ அதே மாதிரி டவுனு பயங்கரமா இறங்குது கீழே. கீழே நோக்கி இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த கொய்யா தோப்புல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எங்கடா மொட்டை போட்ட அந்த கோயிலா மொட்டை? காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க? எந்த ஊர் மொட்டை தெரியுமா? எந்த ஊர் மொட்டைன்னு? வல்லப்புறம் மொட்டையா? சூப்பர். கூட ஒண்ணு இவ்வளவு நேரம் ஏறாம உருண்டு கிடந்துச்சுல, இப்ப பாருங்க கீழே எப்படி இறங்கி உருண்டு ஓடுது. அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ரொம்ப நேரமா எல்லாரும் இந்தான்றாங்க. நான் எந்தான்னு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே ஒரே டைலாக் தான். இல்ல இல்ல பறந்து போச்சு. எல்லாருமே ஒரே டைலாக் தான் அடிக்கிறாங்க. இப்ப பாருங்க சொல்லுவா பாருங்க என்ன டைலாக். வா என்ன ஏத்தி விட்டாங்க. மணி எத்தனை? 8:30 ஏற ஆரம்பிச்சேன். இருங்க டைம் பாஸ் சொல்றேன். மணி 1 போகுது காய்ஸ். 4 வரைக்கும் நடக்க வர்றாங்க, குழந்தைக்கு ஒரு சோறு போட மாட்டாங்க. பிளஸ் வந்து தண்ணி குடுத்தாலும் போல தண்ணி குடுக்க மாட்டாங்க. பச்சை மண்ண கூட்டு வந்து அண்ணா பாருங்க ஏறி கீழே டவுன் இறங்கும். ஏறி இறங்கணும். இல்லை நான் ஷூ போடுங்களா கிரிப்பா நின்றுவேன். ஐஸ் பாருங்களா ஃப்ரண்ட்ல எந்த அளவு நம்ம டாப் இறங்குமோ அந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டு இருக்கோம். தெரியுதா இதுதான் வந்துட்டு சித்தர்கள் வாழ்ந்த கோகன் சொல்றையும் சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஆனால் நம்ம இப்போ வர இந்த ரூட்டில் வந்துட்டு போக முடியாது. இதுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு ரூட் ஒன்று சொல்கிறாங்க, அது வழியாக வந்தால் தான் அந்த மலையை பார்க்க முடியும். ஃப்யூச்சரில் போகணும்னு சொல்லிட்டு யாராச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அங்கேயும் போகணும். ஓகேவா? ஒரு வழியாக இப்போ தான் ஏதோ சவுண்டு கேட்குது, இந்த கோயிலில் பேசுகிற சவுண்டு இப்போ தான் கேட்குது. ஸோ ஐ திங்க் கிட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. எத்தனை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கோயில். இன்னும் லெஃப்டாக அடங்கி போவோம். தெரியுது அங்கே பாரு எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க அந்த கோயில். அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த சித்தர் மலைன்னு சொல்கிறாங்க, அந்த சித்தர் கோகன்னு சொல்கிறாங்க. தெரியுதா இதுதான் அந்த சித்தர் கோக. நான் கொஞ்சம் லெஃப்டில் இருக்கேன், சவுண்டு கேட்குதுன்னு நினச்சேன். இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல தெரியுது. முடியலை. இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்கே கூட்டின்னு போகிறீங்க, எங்கே கூட்டின்னு போகிறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? கடவுளே முடியல. காய்ஸ் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் அந்த கோயிலுக்கு. தெரியுதா உங்களுக்கு இது என்ன பேசுறது தெரில. ஸோ நானே இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி உள்ளே போக போக தான் எனக்கும் தெரியும். நாங்கள் போய் பார்ப்போம். இங்கே கிளியே ஆல்ரெடி கேமரா போடுங்க, நாங்கள் உள்ளே கோயிலை ஷூட் பண்ண விடுவாங்களா இல்லையான்னு தெரியல. ட்ரை பண்ணுறேன், ஷூட் பண்ண முடிஞ்சுன்னா நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ மழை பெய்யும் போது இதில் தான் தண்ணி வந்துட்டு ஓடும். ஸோ அதுக்காக இந்த வழி போட்டிருக்காங்க. அங்கே கீழே அந்த ஒரு கோயில் பார்க்குறது பார்த்தோம்ல, அந்த கோயில் இந்த வழியாக தான் இறங்கி நடந்து போகணும். அப்படியே இதில் இறங்கி நடந்து போயிட்டு திருப்பி இதுலேயே தான் ஏறி வந்துட்டு இங்கே ஏதோ சாமி இருக்குன்றாங்க, அதை வந்துட்டு பார்க்கணும். அதில் வந்துட்டு அடிச்சு இப்போ அடிப்பட்டுச்சு இல்லை உடம்பு இல்லை வாந்தி மயக்கம் எது வச்சுன்னா கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க இந்த இடத்துல. அவனுக்கு மாத்திரை வேணுமா? இங்கே பாருங்க மம்மி
மம்மி மம்மி பிச்சை எடுக்கிற மாதிரி கத்தாத. அந்த கோயில் செம்ம கூட இருக்கு பாத்தீங்களா, கீழே ஏறி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, ஆனா கூட்டத்தை பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது ஆக்சுவலி எப்படின்னா இந்த பக்கம் நம்ம ஏறி வந்தோம்ல, இந்த பக்கம் இருந்து ஒரு வழியிலேருந்து வருவாங்க, இன்னொரு ஒரு பக்கம் ஒரு வழி இருக்கு, மூணு ரூட் இருக்கு. நம்ம வந்த ரூட்லேயே வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் ரூட் ஒன்று சொல்றாங்க, அந்த கேமராலாம் வந்து மாட்டாம எடுத்துட்டு வரதுக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட் சொல்றாங்க. மொத்தம் இந்த இங்க மேல வர்றதுக்கு அஞ்சு ரூட் சொல்றாங்க கைஸ். அஞ்சு ரூட்டை தாண்டி தான், அஞ்சு ரூட் வழியா இந்த எந்த வழியாலும் இங்க உள்ள வரலாம். க்ரௌடு பாருங்களேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துருக்கு பாருங்க க்ரௌடு. ஆனால் ஒரு வழியாக கடைசியாக எப்படியோ மேலே ஏறி வந்துட்டோம், ஏறி வந்து சாதனை படைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்க நாங்களாம் சாதனை படைச்சோமா இல்லையோ இந்த பார்த்தீங்களா. இன்னொரு ஒரு ரூட் ஒன்னு இருக்குன்னு காரிப்பாறையா தானிப்பாறை, தானிப்பாறை ரூட் வழியா வந்தா இதுதான் வரணும். அந்த சித்தர் குகைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னல, ஸோ அந்த வழியாக அப்படி சுற்றிட்டு வந்தால் இதில் தான் வரணும். இது வந்துட்டு 14 கிலோமீட்டர் வருது நம்மளுக்கு இங்கேருந்து, ஆனால் நம்ம வந்து ரூட்டில் வந்துட்டு 7 கிலோமீட்டர் தான். ஆனால் ரொம்ப ஸ்லோப்பு, ரொம்ப நட்டு குத்தாக இருக்கும். இங்கே வந்துட்டு நார்மலாக கேஷ்லாம் வந்து நடந்து போகிற மாதிரி படிக்கட்டு அது மாதிரிலாம் அமைச்சு வச்சுருப்பாங்க, பெஸ்ட்டு தான். ஸோ வாங்க இதுக்குள்ளே தான் போகணும். இங்கே சிவலிங்கம் இருக்கான் உள்ளே, பார்ப்போம் வாங்க. காய்ச்சி இதுதான் என்ட்ரன்ஸு. ஓகேவா எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குன்னு பாருங்களேன், செம்ம க்ரௌடு. இங்கே ஆடி அமாவாசை வந்துட்டு செம்ம ஃபேமஸ்னால வந்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ பேர் மேலே வராங்களோ அவ்வளோ பேர் ரிட்டர்ன் கீழே இறங்குறாங்க. ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு மேலே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இருந்துச்சு, அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நடுவில் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மழை ஒன்று பெஞ்சு இங்கே இருந்து தூங்கிட்டு நிறைய பேர் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இங்கே மேலே தூங்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் வந்துட்டு மக்கள் எந்தளவுக்கு மேலே இவ்வளோ பேர் ஏறிட்டுருக்காங்க பாருங்கள். அதேமாரி ரிட்டர்ன் கீழே இறங்குறாங்க, கீழே இறங்குறாங்க, மேலே மக்களை ஏறி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நைட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாருமே கீழே இறங்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்த இடத்துல, அது எல்லோரும் மறந்துடாதீங்க. ஜிஆர் கிட்டத்தட்ட வந்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த சிவன் சிலையை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிப்போச்சு. ஏன்னா க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு உள்ள சைட்லேயும் வந்துட்டுருக்காங்க. போலீஸ்னாலும் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல, செம்ம க்ரௌட் இருந்துச்சு. இங்கே என்ன ஃபேமஸ்னால் அந்த சிவன் சிலை வந்துட்டு நார்மல் சிலையாக இருக்காது, அந்த பாறையிலேருந்தே இருக்கிற மாதிரி இருக்கும், அது லைட்டாக கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ க்ரௌடில் இருக்கனால நாங்கள் மேலெலாம் ஏறி இருந்து பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. சரி பார்த்து முடிச்சுட்டு வெளியே கிளம்பிச்சு, எங்களால் வீடியோ எடுக்க முடியல கைஸ். ஏன்னா உள்ளே வந்துட்டு அவ்வளோ போலீஸ் எல்லாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணியிருந்தனால வீடியோ எடுக்க முடியல. வெறும் அங்கே போய் சிலையை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் வந்துட்டு இங்கே எதுவுமே வேணாம், குழந்தை குட்டி இல்லை எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் திறந்தவர்கள்வாங்கள அந்த மாதிரி வந்துட்டு விட்டுட்டு இங்கே மொத்தமாக இங்கே வந்து தங்கியிருக்கிறவங்க தான் இந்த சைடில் இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம். ஸோ இவங்ககிட்ட வந்துட்டு என் கூட வந்து என் தங்கச்சிங்க வந்துட்டு ஏதோ காசு போட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்க வா இல்லை திரும்ப பண்ணான் இல்லை நாமும் போட்டால் நல்லா நடிப்பேன்னு சொன்னா நான் ஸ்டிக் தலையா. ஸோ ஜியா நம்ம ஃபைனலாக வந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம், மழை வர பேர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நின்றுட்டு இந்த பேலன்ஸ் நாங்கள் எடுத்து சாக்லேட்டை மட்டும் மேலே ஏரியா வரவங்க மட்டும் கொடுத்துட்ருந்தோம். ஸோ நிறைய பேர் மேலே ஏறிக்கிட்டே தான் இருந்தாங்க, கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள். நீ நிறையா கொடுப்பா, அவனுங்க ஆசையாக ரெண்டு கையும் திறந்து வாங்குறாங்க. கூச்சம் மேலே சின்ன பசங்க அப்படி ஏமாத்தி அனுப்புகிறேன். அதனால குடுக்கும் போது லைட்டா அப்படி உட்காந்து உட்காந்து ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், வணக்கம் வணக்கம், வணக்கம் வணக்கம, வணக்கம். ஃபைனலி இறங்க ஆரம்பிச்சு கைஸ். ஸோ செம்ம மழை பெய்யுது, ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்கிட்ட எந்த ஃபோன்லையும் சார்ஜ் இல்லை, ஸோ அதனால் இது எங்கள் மம்மி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். முடிஞ்சிச்சு, மழை வர பெய்யுது பயங்கரமாக, ஒரு வழியாக இறங்கிட்டுருக்கோம். ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்குது, இப்போ தெரியுதா உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்லிப்பரியாக இருக்குது. எங்கேயும் அந்தளவுக்கு ஸ்லிப்பரியாக இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் போயிட்டு அந்த பாறை கல்ல ஏறி வந்தோம்ல அதுக்கெல்லாம் பயங்கரமாக வழுகும். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஸோ ஐ திங்க் இந்த பிளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ சேனலில் ஏதாச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
முக்கியமாக பெல் ஐக்கானை வந்து தட்டி விட்டு வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை, லவ் யூ கைஸ். Thank you.